அந்த பிள்ளையும் முணுமுணுக்கவில்லை. குருகுலத்தில் 12 வருஷம் வசித்தும் ஒரு பாடம் கூட கேட்காமல் அவர் சொன்ன காரியத்தையே பண்ணிக்கொண்டு இருந்தது. அத்தியனம் பூர்த்தியானவுடன் சமாவர்த்தனம் என்று பிரம்மச்சாரிக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணி குருகுலத்தில் இருந்து அகத்துக்கு திருப்பி அனுப்புவார்கள் என்றும், அதற்கு அப்புறம் அவன் கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமம் ஏற்க வேண்டும் என்றும் சொன்னேன் அல்லவா. இந்த மாதிரி மற்ற பசங்களுக்கு சத்தியகாமர் சமாவர்த்தனமும் பண்ணிவிட்டார். உபகோசலனை மட்டும் அப்படியே இக்னோர், அலட்சியம் பண்ணிவிட்டு அல்லது பண்ணின மாதிரி. அப்போதும் அந்த பிள்ளை பாட்டுக்கு பொறுமையாகவே இருந்தது. குரு பத்னி, ஆனால் சத்தியகாமருடைய பத்னிக்குத்தான் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவள் அவரிடம் போய், இந்த பிள்ளை நல்ல பிரம்மச்சரியத்தோடு தபசோடு இத்தனை வருஷம் நம்முடைய அக்னிகளை போஷித்து வந்திருக்கின்றான், நீரானால் அவனுக்கு பாடமே சொல்லித்தர காணோம். இந்த அக்னிகள் உம்மை சபிக்காமல் இருக்க வேண்டுமானால் இந்த சாது பிள்ளைக்கு இப்போதிலிருந்தாவது பாடம் ஆரம்பியும் என்று சண்டைக்கு வந்துவிட்டாள். சண்டை என்றாலும் அதிலேயும் ரசம் இருக்கின்றது. அவள் சொன்னதில் இருந்து அநேக ரசமான விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோம். முதலில் குரு பத்னி என்பவள் எப்படி குருவை விடவும் சிஷ்ய பிள்ளைகளிடம் வாஞ்சையோடு இருந்தாள், அகத்தை விட்டு வந்த குழந்தைகளுக்கு எப்படி அம்மாவாக இருந்தாள் என்று தெரிகின்றது. தர்ம பத்னிகளில் உள்ள 2 தினுசில் ஒன்றும் இங்கே தெரிகின்றது. பத்னியின் தர்மம் புருஷன் சொல்வது தர்மமா அதர்மமா என்றே பார்க்காமல் அதன்படி செய்ய வேண்டும் என்று கருதும் பதிவிரதைகள் 1 தினுசு. நலாயினி இப்படித்தான் அழுகி சொட்டும் புருஷனை அவனுடைய இச்சாபூர்த்திக்காக தகாத இடத்துக்கு தூக்கி கொண்டு போனாள். இன்னொரு தினுசு, பதியானவள் தர்மத்திலிருந்து தப்பிவிடவே கூடாது என்ற விசாரத்தில் அவனுக்கே தர்மத்தை நினைப்பு ஊட்டுவதான் பத்னியின் கடமை என்று கருதும் பதிவிரதைகள். இப்படித்தான் சீதை ராமரிடம் அவர் அவளை விட்டு காட்டுக்கு புறப்பட நினைத்தபோது, எந்த கஷ்ட நஷ்டத்திலும் பதியை விட்டு பிரியாமல் இருப்பதுதானே ஸ்திரீ தர்மம், இந்த தர்மத்தை உங்களுடைய தாயாருக்கு எடுத்துக்காட்டித்தானே அவர் உங்களோடு காட்டுக்கு வராமல் உங்கள் அப்பாவின் பக்கத்தில் இருக்கும்படி பண்ணினீர்கள், அப்படி இருக்க எனக்கு மட்டும் அந்த தர்மம் இல்லையா என்ன, என்னை காட்டுக்கு வராமல் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது எப்படி நியாயம் என்று நிரம்ப வாதம் பண்ணி முடிவில் ராமரையும் சம்மதிக்க செய்தாள். அக்னி கோபித்துக் கொண்டுவிடும் என்று சத்தியகாமரின் பத்னி அவரிடம் சொன்னது உம்மாச்சி கண்ணை குத்திவிடும் என்று குழந்தைகளை நாம் பயமுறுத்துகின்ற மாதிரி இல்லை. வாஸ்தவமாகவே ரிஷிகளின் கிரகங்களில் திவ்ய சக்திகள் உயிருள்ள சாநித்தியத்தோடு இருந்ததால் அவர்கள் தர்ம விருத்தமாக போனால் அவை அவர்களிடம் கோபம் கொள்ளத்தான் செய்யும். உபகோசலன் உபதேசமாகாமல் இப்படி பல வருஷங்களாக இருக்கின்றானே என்று அவனுக்காக கவலைப்பட்டார் போலவே, இப்படி பதி உபதேசிக்காமல் இருக்கின்றாரே, இவரை அந்த பிள்ளை காத்து வளர்க்கின்ற இவருடைய அக்னியே சபித்து விடாமல் இருக்க வேண்டுமே என்றும் வாஸ்தவமாகவே அந்த அம்மாள் கவலைப்பட்டிருக்கின்றாள். அக்னிகள் அந்த ஆசிரமத்தில் ரொம்பவும் ஜீவசக்தியோடு சாநித்தியமாகத்தான் இருந்தன என்பதும் மேலே போகின்ற கதையில் தெரிகின்றது. அவள் அப்படி சொல்லியும் ரிஷி பாட்டுக்கு இன்னும் சோதித்து பார்ப்போம் என்கின்றார் போல் வெளியே போய்விட்டார். குரு பத்னி சொல்லியும் குரு கேட்கவில்லையே. இப்படி நம் நிமித்தமாக அவர்களுக்குள் அபிப்பிராய பேதம் வேறே ஏற்பட்டு விட்டதே என்றெல்லாம் உபகோசலனுக்கு வேதனையாகிவிட்டது. அவனுக்கு சாப்பாடே இறங்கவில்லை. ஏண்டா குழந்தை சாப்பிடாமல் இருக்கே என்று குரு பத்னி விசாரமாக கேட்டாள். மனோவியாதிதான், சாப்பாடு கேட்க மாட்டேன் என்கின்றது என்றான் பையன். தெய்வ சக்திகள் போதித்தாலும் குரு பக்தி குறையாது. அப்போதுதான் அவன் பார்த்து பார்த்து போஷித்துக் கொண்டு வந்த 3 அக்னிகள் தங்கள் சாநித்தியத்தை வெளிக்காட்டின. பாவம், நமக்கு இத்தனை பண்ணின இந்த பிள்ளை சாப்பாடு கொள்ளாத அளவுக்கு வேதனைப்படுகின்றானே, இனியும் காலஹரணம் பண்ணாமல் நாமே இவனுக்கு உபதேசம் பண்ணிவிடுவோம் என்று அதுகள் தங்களுக்குள்ளே முடிவு செய்தன. அந்தப்படியே அவனுக்கு உபதேசமும் பண்ணிவிட்டன. முதலில் அவை 3 சேர்ந்து, அப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனியாயும் அக்னி வித்யையும் ஆத்ம வித்யையும் உபதேசம் செய்தன. ஆனாலும் அவனுக்கு குருவின் தேவையில்லாமல் தாங்களே எல்லா உபதேசமும் கொடுத்துவிட்டால் அவர் மரியாதையை குறைத்தது ஆகிவிடும் என்பதால் அக்னி வித்யை, ஆத்ம வித்யை இவற்றின் தத்துவத்தை, பிலாசபியை மட்டும் சொல்லிக் கொடுத்துவிட்டு, சௌமியா, இனிமேல் ஆச்சாரியர்தான் உனக்கு இந்த தத்துவங்களை
அனுபவமாக்கிக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரிய கிரமங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்று முடித்துவிட்டன ப்ரொசீஜரையும் டெக்னிக்கையும். ஆச்சாரியர் திரும்பி வந்தார். உபகோசலா என்று அவனை கூப்பிட்டு கொண்டேதான் உள்ளே நுழைந்தார். பகவானே என்று குரல் கொடுத்து கொண்டு அவனும் அவர் முன்னே போய் நின்றான். அவர் ஒரு பக்கம் சோதனை பண்ணினாலும் இவன் ஒரு பக்கம் வேதனைப்பட்டாலும் பரஸ்பரம் அன்பு மட்டும் போய்விடவில்லை என்று இங்கே உபநிஷத் சூக்ஷ்மமாக காட்டுகின்றது. பிள்ளையாண்டானை பார்த்தார். அவன் முகம் ஒரே தேஜஸாக பிரகாசித்தது. ஓஹோ, இப்படியா சமாச்சாரம் என்று ஊகித்து விட்டார். சௌமியா, யார் உனக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்று அவனையே கேட்டார். பையனை பயம் பிடித்துக் கொண்டது. அவர் அன்னையில் அவருடைய குருகுலத்தில் இருந்து கொண்டே உபதேசம் வாங்கிக் கொண்டது தப்போ என்று பயம். கருணையோடு உபதேசித்த அக்னிகளை காட்டிக் கொடுப்பதா என்ற தயக்கம் வேறே. குருவிடம் ஒழிக்கவும் கூடாது, நடந்ததை அப்பட்டமாக போட்டு உடைக்கவும் கூடாது என்று நினைத்தான். ஜாடை மாடையாய் புரிய வைத்துவிட வேண்டும் என்று எண்ணி, வேறே யார் உபதேசிப்பார்கள் சுவாமி? இந்த அக்னிகள் தான் இப்போது இருக்கின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறே மாதிரியாக இருந்தன என்றான். அவர் வைத்த கடைசி டெஸ்டிலும் அவன் ஜெயித்து விட்டான். இனியும் தாங்காமல் அக்னிகள் உபதேசம் பண்ணிவிடும் என்று அவர் மனசுக்கே தெரிந்த ஒரு ஸ்டேஜில்தான் அவர் வேண்டுமென்றே அகத்தை விட்டு போனார். ஏனென்றால் அவர் வாழ்க்கையிலேயே பூர்வத்தில் இப்படி நடந்திருக்கின்றது. ஆரித்ரும கௌதம ரிஷி என்பவர் பூர்வத்தில் இந்த சத்தியாகாமருக்கு உபநயனம் செய்து வைத்து 400 சோனி பசுக்களை அவரிடம் விட்டு மேய்த்து வரச் சொன்னார். அந்த சோனி பசுக்களை நன்றாக போஷித்து புஷ்டி பண்ணி கன்று போட வைத்து 400-ஐ 1000 விருத்தி பண்ணி கொண்டுதான் குருவிடம் திரும்பி வந்து உபதேசம் வாங்கிக் கொள்வது என்று சத்தியகாமர் தீர்மானம் செய்து கொண்டு கிளம்பினார். அந்த தீர்மானம் காரியமாக நிறைவேறுவதற்கு அநேக வருஷங்கள் பிடித்தன. பசுமந்தையை 1000 சத்தியாகாம பிரம்மச்சாரி குருகுலத்துக்கு திரும்பி வருகின்ற வழியிலேயே அதில் இருந்த ஒரு ரிஷபம் அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணிற்று. மறுநாள் அக்னி ஒரு உபதேசம் பண்ணிற்று. அதற்கு அடுத்த 2 ஒரு ஹம்ச பக்ஷியும் மத்கு என்கின்ற ஒரு நீர்வாழ் பக்ஷியும் உபதேசம் பண்ணின. இப்போது உபகோசலனுக்கு உபதேசம் கேட்டதால் தேஜஸ் உண்டானார் போலவே அப்போது சத்தியகாமருக்கும் உண்டாயிற்று. இப்போது அவர் உபகோசலனை கேட்டார் போலவே அப்போது ஹாரித்ருமர் இவரிடம், உனக்கு யார் உபதேசித்தது என்று கேட்டார். இப்போது உபகோசலன் நாசூக்காக பதில் சொன்னது போலவே அப்போது அவர், மனுஷ்யால் யாரும் உபதேசிக்கவில்லை என்று சொன்னார். அதோடு தம்மை பொறுத்த மட்டில் ஹரித்துமரேதான் தம்முடைய உபதேச குருவாக இருக்க வேண்டும் என்று தமக்கு ஆசை என்றும் விஞ்ஞாபித்துக் கொண்டார். இந்த இடத்திலே அவர் ஆச்சாரியன் அத்தியாவசியம் என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். ஆச்சாரிய முகமாக கற்கின்ற வித்யைதான் உத்தமமான பலன் தரும் என்றும் அவர் சொல்வதாக இருக்கின்றது. சிஷ்யனாக உள்ள தாம் இப்படி முடிவு பண்ணி அபிப்பிராயம் சொல்வது கூட அதிக பிரசங்கித்தனம் என்று நினைத்து அவர், தங்களை போன்ற பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருப்பது என்னவெனில், ஆச்சாரிய முகமாக அறிகின்ற வித்யைதான் உத்தமமான பலன் தரும் என்பது என்கின்றார். இப்படி ஒவ்வொரு எழுத்திலும் குரு சிஷ்ய பாவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபநிஷத்துக்கள் நுட்பமாக காட்டுகின்றன. சத்தியகாமர் சிஷ்யராயிருந்த கதையில் இருந்து ஆச்சாரியராயிருக்கின்ற கதைக்கு வரலாம். உபகோசலனுக்கு தாம் உபதேசிக்காவிட்டாலும் திவ்ய சக்திகள் எதன் மூலமாகவது உபதேசம் பண்ணும் என்று சொந்த அனுபவத்திலிருந்தே அவருக்கு தெரியும். இம்மாதிரி உபதேசம் வாங்கிக் கொண்ட பிறகு பையன் எப்படி ஆவான்? இனிமேலே அந்த குருவின் உதாசீனத்தை பொறுத்து கொள்ள வேண்டியது இல்லை. இதேபோல திவ்ய சக்திகளிடமிருந்தே எல்லா உபதேசங்களும் வாங்கிக்கலாம் என்று அகம்பாவப்படுகின்றானா என்று பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நம்மிடமே பூர்த்தியாக அத்தியனம் பண்ணுவதென்று இவன் இங்கேயே இருந்தால் அக்னிகளிடம் உபதேசம் வாங்கிக் கொண்டதை திமராகச் சொல்லாமல் பயத்தோடு தெரிவிக்கின்றானா பார்ப்போம் என்றெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ண உத்தேசித்திருந்தார். அதிலே அவன் ரொம்ப நன்றாக பாஸ் பண்ணினதில் அவருக்கு பரம திருப்தி ஏற்பட்டுவிட்டது. அக்னிகள் என்ன உபதேசம் பண்ணின என்று கேட்டார். சொன்னான். அரைகுறையாக அதுகள் சொன்னதை இதோ நான் புஷ்கலமாக உபதேசிக்கின்றேன் என்று சொல்லி இத்தனை காலம் ஏமாற்றியதற்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணி உபதேசம் கொடுத்தார் சத்தியகாமர். பரீட்சை செய்து படிப்படியாக உபதேசம், மாணவனின் ஸ்வய சிந்தனைக்கு ஊக்கம். குரு என்பவர் தாம் பாட்டுக்கு கடமை என்று ஏதோ லெக்சர்கள் கொடுத்து
போர்ஷன் எல்லாம் கவர் பண்ணியாச்சு என்று நிம்மதியாக போய்விடாமல் மாணவனை சோதித்து சோதித்து சுத்தம் செய்து குணவானாக்கி அதன் பின்பே வித்தியை கற்றுக் கொடுத்து அவனை புத்திமானாக ஆக்கினார்.